உலகெங்கும் உள்ள சினிய சிநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் மிஸ்டர் லோக்கல், திரை விமர்சனத்தை பார்க்கலாம். முதல்ல கதை. மிகப்பெரிய கோடீஸ்வரியான நயன்தாராவுக்கும் மிடில் கிளாஸ் இளைஞரான சிவகார்த்திகேயனுக்கும் மோதல் ஏற்படுது. கடைசியில் ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது கதை. நடிகர்களை பார்த்தோம்னா முதல்ல ஹீரோ சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக சொல்லப்படுறார். ஆனால் இந்த படத்தில் ஏன்டா இந்த படத்தை ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டல்லான எக்ஸ்பிரஷன்லேயே படம் ஃபுல்லாக வர்றார். வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு இதில் ரொம்பவே கம்மி. என்ன காரணம்னு தெரியல. அடுத்து ஹீரோயின் நயன்தாரா படம் முழுக்க விதவிதமான காஸ்டியூம் வந்து போகிறாங்க. நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கேரக்டர். அப்புறம் ராதிகா மேடம் ஹீரோவுக்கு அம்மா வர்றாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை. தம்பி ராமையா, யோகி பாபு, சதீஷ், ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் காமெடிங்கிற பேரில் அங்கங்கே கிச்சு கிச்சு முட்டுறாங்க. நமக்கு தான் சிரிப்பு வர மாட்டேங்குது. இதுபோக ஜான் விஜய் இருக்கார். படத்தை பற்றி பார்த்தோம்னா முதல்ல டைட்டில், ஒரு ஹீரோ வந்து தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் அம்மா அப்பா மரியாதைலாம் பேசிக்கிட்டு ஒரு கலாட்டா பண்ணிகிட்ருப்பான். அந்த மாதிரி ஹீரோக்கள் அவங்களே சொல்லிக்குவாங்க படத்தில், நாங்களாம் லோக்கலு அப்படின்னு. அது போன்ற ஹீரோ தான் இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரசிகர்கள் படத்துக்கு வர்றாங்க. ஆனால் அந்த ஹீரோ தம் அடிக்கலை, தண்ணி அடிக்கலை, வேலைக்கும் போகிறாரு, அம்மாட்ட மரியாதையாக இருக்காரு. ஆனால் ஏன் அந்த டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷத்தில் ரசிகர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயின் சண்டை போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் எது ஒன்று சேர்ந்துருவாங்க, அதுக்கும் கதை எப்படி போக போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிளைமாக்ஸ் ஒன்று சேர்ந்துறாங்க. இந்த மாதிரி சாதாரண கதையாக இருக்கும்போது திரைக்கதையில் புதுமையாக சில கேரக்டர்களை கொண்டு வந்து ட்விஸ்ட்டுகள் உண்டாக்கி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ணலை. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லை, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆர்வமும் இல்லை. எதுவும் இல்லாமல் சீனுக்கு சீன் சாதாரணமாக போகிற ஒரு கதை. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சர்வசாதாரண படம் போகுது. எந்த விதமான தாக்கத்தையும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. மிகப்பெரிய டிவி சீரியல் தயாரிப்பான நயன்தாராவை சிவகார்த்திகேயன் சாதாரணமாக டக்குன்னு ரூமுக்கு வந்து ஒருவதையும் பார்க்குறதும், அவரும் இப்போ பெரிய ரவுடியை பார்த்து பயப்படுற காலேஜ் பண்ண மாதிரி இப்போ சாமிச்சிட்டு நின்றுட்டே இருக்கார். இவரால் அவரை எதுவுமே செய்ய முடியல. போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்கார், உடனே வெளில வந்துடுறார். கோர்ட்டு கேஸ் போகிறார், உடனே வெளில வந்துடுறார். கதையில தான் மாற்றம் இல்லை, லொக்கேஷனை மாற்றிட்டு ஃபாரின் கொடுத்து அங்கே ஜெயிலில் வைக்கிறார், அங்கே வெளில வந்துடுறார். படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் அப்படிங்கிறத தூக்கி ஓரமாக போட்டாங்க. காமெடி கிடையாது, சீரியஸ்னஸ் கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு படம். என்ன தான் இருக்குது அப்படின்னா, படம்லாம் மொக்க காமெடி வச்சுருக்காங்க. நான் பாரிஸுக்கு போகிறேன், பாரிஸ் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குற காமெடிலாம் 1990s பல தடவை சொல்லப்பட்ட ஒரு காமெடி. இது மாதிரி காமெடிங்க பிறகு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ராஜேஷ் படம்னா காமெடி இருக்கும் அப்படின்னு நம்பி ரசிகர்கள் வர்றாங்க. இதற்கு முன்னே அவருடைய படங்கள் சரியாக போகாட்டி கூட காமெடி இருந்தது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படம்னா காமெடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரசிகர்கள் எதிர்பார்த்து வர்றாங்க. இன்றைக்கும் ரெண்டு பேர் ரசிகர்களுமே சுத்தமாக ஏமாற அளவுக்கு காமெடியே இல்லாமல் விட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மியூசிக் வந்து ஹிப்ஹாப் தமிழாக பண்ணியிருக்கார். பாடல்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் சாதாரண படங்களாக அமைஞ்சிருச்சு. எதுவுமே சரியாக அமையாமல் ஏனோதானே எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரியல. படம் முழுக்க சிவகார்த்திகேயனை பயங்கரமாக வெறுக்கிறார் நயன்தாரா. நான் ரிஜெக்ட் பண்ணுற தகுதி கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் நயன்தாரா. திடீர்னு கிளைமாக்ஸில் மனசு மாதிரி நீ என்ன புருஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு படம் முடிய போகுது அப்படிங்கிறத வேறு எந்த காரணமும் இல்லை. இது வந்து 2.5 மணி நேரம் படம், 2 மணி நேரத்தில் படம் முடிஞ்ச ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதுக்கப்புறம் ஃபாரின் கொண்டு போய் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ரசிகர்களில் ஈர்க்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒன்று சீரியஸ் படம் அப்படின்னு சீரியஸாக எடுத்துக்கலாம், இல்லை லவ் சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போயிருக்கலாம், ரெண்டுமே கிடையாது காமெடி படம் அப்படின்னு காமெடியாக கொண்டு போயிருக்கலாம். இது மூணு வகையாக இல்லாமல் சீனிக் சீன் சிவகார்த்திகேயன் நயன்தாரா வந்து வந்து பேசி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படம் நகரவே இல்லை. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் மோதுறாங்க, கொஞ்சம் லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேறு கதை அப்படின்னு போகாமல் ரெண்டு பேரும் மோதுறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே படம் முழுக்க ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கார். இது 1.5 மணி நேரம் கதையை 2.5 மணி நேரம் சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஓகே,
ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் நயன்தாரா ராஜேஷ் டைரக்டர் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும், அதையும் எதிர்பார்க்காம ஏதோ படம் அப்படின்னு போகிறவங்களுக்கு சாதாரண ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய படம் தான் இந்த மிஸ்டர் லோக்கல். இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு ரொம்ப வேண்டும்.